திருப்பூர், ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களின் பாசன ஆதாரமாக விளங்கும் பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை மேற்கொண்டுள்ள கேரள அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாம்பாற்றில் தடுப்பணை கட்டினால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து குறையும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தடுப்பணை கட்டப்பட்டால் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன ஆதாரத்தை இழந்து பாலைவனமாக மாறும் என்பதோடு குடிநீர் திட்டங்களும் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி, மாநிலம் விட்டு மாநிலம் பாயும் ஆறுகளின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்றால் கடைமடை பாசன மாநிலத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் கேரள அரசு எந்த அனுமதி பெறாமலும் தமிழக விவசாயிகளின் உணர்வுகளை மதிக்காமலும் தடுப்பணை கட்டுவது ஏற்க முடியாதது என்றும், தமிழகத்துடனான நல்லுறவை பாதிக்கும் செயல்களில் கேரளா ஈடுபடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே பவானி மற்றும் பாம்பாற்றில் தடுப்பணை கட்டும் பணிகளை தடுத்து நிறுத்தும்படி பிரதமரை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.